ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாறுமாறான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஹிஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஹிஸ்ட்ரியே காட்டாத ஒரு ப்ரௌசராக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நான் வீடியோக்கு இதுவரை லைக் பண்ணலான்னு நினைக்கிறேன். கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நோ ப்ரௌசர். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணோன்னே ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. வேறு எந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வச்சாலும் நம்ம ஹிஸ்ட்ரி இதில் காட்டாதுங்கிறதுனால இது வைக்கணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி காட்டாது, அதனால் நமக்கு வந்து இது எதுவுமே சேவ் ஆகாது ஸ்டோரியில், அதாவது வந்து ஸ்டோரேஜில் சேவே ஆகாது. அதனால் இதுக்குள்ளே நம்ம போகிறதே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இதை நம்ம சேவ் கொடுத்தா கூட ஜஸ்ட் அந்த ஒரு செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் எது வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வீடியோ இதெல்லாம் நமக்கு எல்லாமே இருக்கும். அதாவது வந்து நம்ம இதெல்லாம் தேடுவோம் அப்படிங்கிறதுக்காக இது ஆல்ரெடி இதில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் அதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இதில் காட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளில வந்துட்டு நமக்கு வேணுங்கிறத நம்ம சர்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனலோட நேம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சர்ச் கொடுப்போம். சர்ச் கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட நேம் வந்துடும். அதாவது வந்து நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்து இதில் காட்டிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பாட்டம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம மேக்ஸிமம் போட்டிருக்கோம். அதனால் அந்த வீடியோ நமக்கு வந்து காட்டியிருக்கு. மோடி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம தூரம் போட்ட வீடியோஸ், லைவ்ஸ் இது எல்லாமே இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிலாம் எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன் இதில் ஹிஸ்ட்ரியே சேவ் ஆகாதுன்னா அப்போ எப்போ சேவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் சேவ் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி அது மட்டும் இருக்குமானு பார்த்தீங்கன்னா இருக்காது, ஏன்னா அதுவும் எனேபிளில் தான் இருக்கும். மற்றபடி வேறு என்ன செட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனும் பிடிச்சிருக்கும், இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இருக்க லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ முடிகிறது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது HM ஓபராய். டாடா பாய்.